Hi, Surya FM viewers, நான் RJ Shrini, Trichyல இருந்துட்டு இப்போ தமிழ்நாட்டுல அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சது அதுவும் போதும் வெளியவே போனாப்பா வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்கும் இதனால வேலைக்கெல்லாம் போகணும்ல சம்பாதினா வேணும்ல இல்லையா நமக்கு அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் வெயில் சொல்லவே வேணாம் திருச்சியிலலாம் வந்து 42 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குதுங்க தமிழ்நாட்டோட சென்டராக இந்த இடம் இருக்கிறதுனால இங்கே இப்போ இந்த ரோடு இருக்குல்ல இந்த ரோட்ல வந்துட்டு முட்டையை உடச்சு ஊத்துனா கூட வந்து இந்த ஆஃப் பாயில் ஆயிரும் அதுவும் இல்லாமல் நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் சர்பத்து குடிச்சே காலி ஆயிருது அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு இப்படி நான் அந்த வெயிலெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சரி வண்டியிலையாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இந்த ஊரில் வந்து கையெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாங்க தலையிலலாம் ஏதோ போட்டுக்கிறாங்க சரி ஏசி காரில் போகலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு பட்ஜெட் வேணும்ல அது நமக்கு இது வாய்ப்பு இல்லை அப்படி வந்து நான் ரோட்டில் நிற்கும் போது ஒரு ஆட்டோ கிராஸ் ஆச்சுங்க ஓரம்போ ஆரியா ஆட்டோக்கு அப்புறம் நம்ம பாஷையில் சூப்பர் ஸ்டார் ஓட்டினார் ஆட்டோ அதுக்கப்புறம் இவரோட ஆட்டோ தான் திருச்சியில் செம்ம ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆட்டோவை பற்றி அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னார் அதை கேட்டவே என் மனசு வந்து குளுமையாயிருச்சுன்னு சொல்லலாம் அந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணால் இன்னும் என்ன மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு வரப்போகுது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வணக்கம் இப்போ நானே இந்த ஆட்டோக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் என்ன அது நல்லா குழு குழுன்னு உள்ள ஃபீலிங்காக இருக்குது அப்போ குழு குழு இதுனா தென்னங்கீத்து அப்போ குழு குழு தென்னங்கீத்துன்னு இந்த ஆட்டோக்கு நம்ம ஒரு பேர் வச்சிடலாம் அந்த ஆட்டோவோட ஓனர் முதலாளி சைமன் ராஜ் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் இந்த ஐடியா எப்படின்னு உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு வந்து சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்லை உங்களுக்கு பசங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த அறிவியல் பாடம்லாம் எடுப்பீங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார் எப்படின்னா இந்த சம்மருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியா தோணுச்சு இந்த சம்மருக்கு வந்து ஆதி காலத்திலேயே அவங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை இத்தனை வருஷமா எல்லாரும் விட்டீங்க நான் இதை எடுத்து பண்றேன்னா அப்படின்ட்டு வந்து பண்றீங்க அது அந்த காலத்துலலாம் வந்து நம்ம கொட்டாங்குச்சியில் தான் வந்து எல்லாத்துக்கும் இந்த டீலாம் கொடுத்தாங்க அதுவே எல்லாரும் மறந்துட்டு இப்போ சில்வர் டம்ளர் வெள்ளி டம்ளர் தங்க டம்ளருக்கெல்லாம் வந்துருச்சு அப்போ ஆமாம் அது நானே பார்த்துருக்கேன் இந்த எல்லாம் வெளியெல்லாம் கடையில் பார்த்துருக்கேன் இப்போ சமீப காலத்தில் கொட்டாங்குச்சியில் வந்து கப்பு மாதிரி செஞ்சு ஷாப்பிங் மாலில் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க அதாவது மறுபடியும் எல்லாருமே பழையதுக்கே பழையதுக்கு அப்படியே திருப்பி ரொட்டேஷன் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் அதை தனியாக பண்ணிட்டு இருந்தோம் திரும்ப எங்களுக்கு ஏன் அது இப்போ எங்களை டெக்னாலஜின்னு மாற்றி இயற்கையை வந்து என்றைக்குமே நம்ம மறுக்கக்கூடாது சரி சரி நம்ம ஒதுக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஹீட்டாக இருக்கணும் போது ஏசியை மாற்றோம் சரி இதே குடிசை வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது சோ உங்க ஆட்டோல டிராவல் பண்றவங்க வந்துட்டு அது மாதிரி குளுக்குளுன்னு போகணுன்றதுக்காக நீங்க இதை வந்து பண்ணிருக்கீங்க கரெக்டா கரெக்ட் இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க பொதுவா வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆயுத பூஜை டைம்ல எல்லாம் வந்துட்டு நான் ஆட்டோக்காரன் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் பாட்டு போட்டு வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்களே சோ நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க நீங்க யாரோட ரசிகர் இல்ல நீங்க பாக்குறதுக்கு விஜய் சேதுபதி மாதிரி இருக்கீங்க அப்படின்னாங்க சூப்பர்ண்ண எனக்கே தெரியாது கலாய்க்கிறாங்கன்னு மூணு பேர் லேடிஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஜென்ஸ் மாட்டினா அவங்க மனசு என்ன பாடுபடுன்னு நம்மளுக்கே தெரியும் நான் அப்பயும் சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணு காசே தலை வேணாங்க மேடம் நீங்க கிளம்புங்க அப்படின்னேன் இல்லங்க உண்மையிலேயே நீங்க வந்து விஜய் சேதுபதி மாதிரி இருக்கீங்க ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் நிஜமா பாகு அப்படியே விஜய் சேதுபதி மாதிரி தானே இருக்கீங்க அப்படியே விக்ரம் ஏதா தாடி வச்சு அந்த மாதிரி தானே இருக்கீங்க நீங்களும் கலாய்க்காதீங்க சார் இல்லண்ணே நான் இங்க பாருங்க கை நீட்டுங்க சத்தியமா நீங்க அப்படிதான் இருக்கீங்க சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்துட்டு அவங்க செய்கிற சில விஷயம்லாம் வந்து ஓகே ஆயிரும் அதே மாதிரி நீங்கள் இப்போ தென்னங்கீத்து தான் வந்து ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணீங்களா ஏன்னா இப்போ எல்லாம் ஆட்டோ ஃபுல்லாக எதாவது வச்சிருக்கீங்களே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தென்னங்கீத் தான் ட்ரை பண்ணீங்களா அப்படி இல்லை நிறைய ஐடியா பண்ணேன் ஓகே என்ன நல்லா பண்ணீங்க ஃபஸ்ட்டு வந்து தர்மாகோல் பண்ணேன் நீங்களும் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமேட்டு பிளேவுட் இது பண்ணோம் ஓகேங்கண்ணா அதுவும் ஒன்றும் செட் ஆகலை சரி அதுக்கப்புறமேட்டு பச்சை மட்டையை வச்சு கட்டலான்னு பார்த்தோம் என்ன பச்சை எந்த மாதிரி தென்னமட்டை சரி சரி அது நல்லா கூலிங்காக இருக்கும் தண்ணி இனி எதுவுமே தெளிக்க தேவையில்லை நல்லா கூலிங்காக இருக்கும் ஓகேங்கண்ணா அது வச்சு செய்யும் போது என்ன ஆகுனா சென்டிமெண்ட் பார்ப்பாங்க நிறைய பேர் பச்சை மட்டை வந்து இந்த டெத்துக்கு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்களா அதனால இது பண்ண மாட்டாங்க அதனால சரி இது ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்தது வீட்டுக்கெல்லாம் வந்து குடிசையில் வந்து தென்னை மட்டை தான் போடுவாங்க ஆமாம் அதே நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் இந்த இது ஃபாலோ பண்ணால் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு உங்கள் ஆட்டோக்குள்ள ஏறி அப்படியே நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் உங்கள் ஆட்டோக்குள்ள இருக்குது என்னதுங்க இதை நான் சலூன் கடையில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன் இது எதுக்கு உங்கள் ஆட்டோக்குள்ள இது வந்து மட்டை வந்து காஞ்சிருங்க சரி அப்போ இதை வச்சு என்ன பண்ணுவீங்க அது இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா கூலிங்காக இருக்கும் ஓ அதுக்காக தான் இருக்காங்களா சரி ஓகே நான் கூட டிராவல் பண்ணுறவங்க யாரும் வந்துட்டு ரொம்ப வேர்க்கு தண்டி அப்படியே இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்சுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்துட்டு இந்த சம்மர் இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணியிருக்கிறீங்க தென்னங்கீத்துலாம் வச்சிருக்கீங்க இதே மழைக்காலம் வந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க அதுக்கு வேற ஐடியா இருக்குங்க வேற ஐடியாவா என்ன ஐடியா சொல்லுங்க அது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டீங்களா ஏன் அது அப்போதைக்கு வந்து பார்த்துக்குங்க
அப்போ வந்து பாத்துக்கோங்கப்பா இந்த சைமனை, அப்போ வந்து நீங்க தனியா இன்னொரு பேட்டி எடுப்பீங்க அப்படின்ட்டு அந்த பஞ்சிடையில கணக்கா வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமா இன்னொரு 10 வருஷத்துல வந்துட்டு இவரை நான் சயின்ஸ் புக்ல பாப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. உங்க உறுதிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆட்டோனா வந்துட்டு இந்த சினிமா ஹீரோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிருக்கோம், அப்புறம் ரெண்டு சைடு கண்ணாடி இருக்கும், இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். ஆனா இவர் வந்து இவரோட ஆட்டோல இந்த தென்னங்கீத்து எல்லாம் வந்து செம்மையா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். சோ இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்க கூட நம்ம டிஃப்ரெண்டா பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளும் சக்சஸ் ஆகலாம். சோ அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.